வீட்டு வசதிக்கும் சரி, நிலவரியும் சரி, கரண்ட் பில்லும் சரி, தண்ணியும் சரி, எல்லாத்துக்கும் வரி நாங்க கொடுக்கிறோம். அந்த வரியில மிச்சப்பட்டதான் நீங்க கொடுக்க, புரிஞ்சுங்க மக்களே. கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏழைகள், ஏழைகளா தான் இருப்பீங்க. வசதியா வாழ முடியும். அதனாலதான் நான் சொன்னேன், வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன் 2005 சொல்லிட்டு வந்து. ஏன்னா நம்மளை போல ஏழைகளுக்கு ஊழல் தேவை இல்லை, ஊழல் இருக்கிறதுனாலதான் வறுமை அதிகமாகுது. வறுமை இருக்க இருக்கத்தான் கலைஞர் என்ன பண்றாரு, நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், நான் டிவி கொடுக்கிறேன். எப்படி டிவி கொடுக்கிறாருங்கிற முதல்ல நீங்க பாத்துக்கிறேன் மக்களை. ஒரு டிவியோட விலை அவர் சொல்றாரு 2300, 2500 இருக்கட்டும். இந்த டிவி இலவசம் அவங்ககிட்ட கொடுத்துறாரு, ஒரு 3 லட்சம் டிவிங்கிறாரு, அப்புறம் ஒரு 5 லட்சம் ஒண்ணு கொடுக்கிறாருன்னு வச்சுக்கிறோம், ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது டிவி தான் இலவசம். நீங்களா கலைஞரோட உள்ளத பத்தியா? ஆனா டிவி யாருடைய பணம்? உங்களுடைய பணம். உங்களுடைய வரி பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட கேபிள் டிவி காசை வாங்கிக்கிறார், 100 ரூபா 120 ரூபா கொடு. ஆக யார் புத்திசாலி கொள்ளையடிப்பதில்? கலைஞர் அவர்கள், நீங்க கிடையாது மக்கள். ஏன்னா அவர் அப்படித்தான் ஏமாத்தி இன்னைக்கு வரைக்கும் பழகிட்டு உண்டார். இந்த தேர்தல் நேரத்தில் வேணுமா கேபிள் டிவி இலவசம், திரும்ப ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு கேஸ் போட்டு நிறுத்திடுவார். அது வரைக்கும் சும்மா ஒரு 10 நாளை, அது கூட பொறுக்க மாட்டார், 10 நாளைக்கு விடுறாரு எனக்கு தெரியாது. ஏனென்றால் கலைஞருடைய வழி மாத்திரம் 1-way டிராபிக், ஒரு வழி பாதை தான், போகும் திரும்பாது. பணம் வந்துகிட்டே இருக்கு. இதை நான் சொல்ல, புரட்சி தலைவர் MGR அவர்களே சொல்லியிருக்கார். கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். என்னது கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். அப்படித்தான் போடுறார். இவர் சொல்றார், என்னுடைய ட்ரஸ்ட்ல இருந்து நான் கொடுத்தேன். யார் சொல்றார்? கலைஞர் சொல்றார். என்ன நீ தான் பெரிய கொடை வள்ளல், நான் கொடை வள்ளல் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. என்னைய பார்த்து நான் கேட்கிறேன், எப்ப இருந்து கொடுத்தீங்க நீங்க? இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாள் 87 வயசு. ஒரு 60 வருஷமாக நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? கிடையாது. 2005 அப்புறம் தான் நீங்களே பண்றீங்க. சன் டிவி பிரிச்ச உடனே பங்கு பிரிச்சு கொடுத்தோன்னு தாக நான் கொடுக்கறேன். அதுவும் மோகன்ராஜ் அவர்கள் சொன்னபடி உங்க கதைக்கு யாருங்க 50 லட்சம் ரூபா கொடுக்கறாங்க? நீங்களா 50 லட்சம், 70 லட்சம், 25 லட்சம் கணக்கு கட்டிருக்கா சொன்ன யாரு சொல்லுங்க? நீங்க கலைஞர் வச்சு 50 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா கதை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆனா வித்து கொடுக்கிறார்ல படத்தை போற, அதனால பரவாயில்லங்க, நீங்க எவ்வளவு நாள் எடுத்துட்டு எனக்கு கொடுக்கறத கொடுங்க. அவர் அப்படித்தான் பார்த்தா கலைஞர் இன்னைக்கும் இளமையாக இருக்கிறார்கள். கலைஞரின் இளைஞன் அப்படின்னு ஒரு கதை எழுது. ஏன் பாக்குறேன்னா பார்க்கலையே நம்மளுக்கு தெரியாது. அது மாவட்ட செயலாளர்ல இருந்து எல்லார்ட்டையும் டிக்கெட் வாங்கிருச்சு. யார் அதோட தயாரிப்பாளர்னா மார்ட்டின் அன்கோங்கிறவர் தான் இன்னைக்கு ப்ரொடியூசர். ஏனென்றால் அந்த பிளாக் மணி எல்லாம் ஒயிட்டா மாத்திரக்க இவர் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இது நான் சொல்ல, பத்திரிகையில மத்தவெளி போட்டு. ஏன் இதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, கலைஞர் என்னைக்குமே கதை வசனத்துல கெட்டிக்காரு நீங்க நினைக்கிறீங்க, நான் அப்படியெல்லாம் நினைக்கிறது கிடையாது. ஏதோ அப்ப எழுதினார் ஒரு பராசக்தி, ஒரு மனோகரான், அதையே சொல்லிக்கிட்டு இன்னும் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காரு. உடனே அவர் முரசில விஜயகாந்துக்கு இப்ப படம் ஓடல, ஓடாட்டி என்ன? உங்ககிட்ட வந்து பைனான்ஸ் கொண்டு வந்து நிக்கலையா? உங்க பிள்ளைகளை வந்து உங்க பேர பிள்ளைகள படம் எடுன்னு சொல்லலையே? நீங்க கால்ஷீட் நாங்கள் கேட்டு கொடுக்கல, அப்புறம் எதுக்கு? இவர் எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்துவார்னா, எனக்கு தமிழ்னா உயிர் பாரு. சரி, அதுக்கு என்ன பண்ற? தமிழ் பேரு வையா அப்படிம்பாரு. ஆனா அவர் பேரைங்க ரெட் ஜெயின் மூவிஸ், சிகப்பு பூதன் வச்சுக்கங்களேன், உங்களை யார் வேணா? கிளவுட்ஸ் நயன், யாரு? மதுரையில் இருக்க அழகிரியோட பையன், இவருடைய பேரன். கிளவுட்ஸ் அப்படிங்கிறது மேகம் 9 வையுங்களேன், உங்களை யாரு வேணா? அது வைக்க மாட்டான்.
ஸ்டாலினை பார்த்து கேக்குறாங்க, ஏங்க உங்களுக்கு ஸ்டாலின் கலைஞர் வச்சாரு, ஏன் உங்களுக்கு தமிழ்ல பேர் வைக்கல? உடனே ஒரு சில, இல்ல எனக்கு வச்சது இது காரண பெயர். என்ன ஏன் காரணம்? அடுத்தவங்களுக்கு எல்லாம் காரணத்தோடதான் வச்சிருக்காங்க, அப்பா அம்மா காரணம் இல்லாமலே வச்சிருக்காங்க. சரி, அப்படி என்றால் உங்களுடைய மனைவி யாருக்கு? துர்கா ஸ்டாலின். ஏன் சாந்தி ஸ்டாலின் நீங்க மாத்திரம் மாத்திக்கிட்டீங்க? கேட்டா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் மாத்திரேன். ஆனா தினந்தோறும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்க சாமி கும்பிடுறத படம் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவரு போய் திருவாரூர்ல அப்படியே உட்கார்ந்து இருக்கேன் பாரு, ஊதுபத்தி எரியும், பழம் இருக்கு, எல்லாமே இருக்கு, இவரு சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. ஏன் ஊதுபத்தி எரியுது? எல்லாரும் கேட்டா, அழகிரில இருந்து எல்லாரும் கேட்டா, எங்களுடைய குலதெய்வமானதுக்காக நாங்க போனேன் திருக்கோளைக்குமா. கேட்டா என் மனைவிமார போனாங்க, நான் கூட போய் சும்மா நின்னுகிட்டேம்மா, போயிட்டு வான் சொல்லிருப்பாங்க. ஆக இப்படிப்பட்டவங்க தான் இவங்க. காரண பெயர், காரண பெயர் மு க ஸ்டாலின் சொல்றாரு. கல்யாண மேடையிலேயே கலைஞர் ஒருத்தருக்கு தமிழ் பேர் வச்சார். நான் என்ன சொல்றேன் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு 50 வயசு தாண்டிருச்சு, இப்ப பேரை மாத்தின என்ன தப்பா போச்சா? தமிழ் பேர் வைங்களேன். ஒருத்தர் அப்பாவுக்கு பேரை மாத்திக்கிட்டே இன்னைக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்க தைரியமா பேர். பெத்த அப்பாவுக்கு பேர் வச்சது யாரா பாத்திருக்கீங்கன்னா? ஒரு ஆள் வச்சுட்டு தைரியமா பேச, பெத்த பிள்ளைக்கு தானே உங்களுக்கு பேர் வைக்க சொல்றேன், இதுல என்ன தப்பு இருக்கு? ஆக இதையெல்லாம் சொன்னாலும் விஜயகாந்த் பைத்தியக்காரன், விஜயகாந்த் முட்டாள், விஜயகாந்த் பைத்தியக்காரனா முட்டாளா என்பது தெரியாது, அது பொறுத்திருந்து பாருங்கள். விஜயகாந்த் பைத்தியக்காரனா முட்டாளுங்கிறது பின்னாடி, ஏன்னா எல்லாரும் கேட்டா சொல்லுவாங்க கலைஞர் ரொம்ப அறிவாளி. எதுல அறிவாளி? கொள்ளையடிப்பதில் அறிவாளி, ஊழல் செய்வதில் அறிவாளி. நல்ல மனசுக்காரன்னு சொன்னா ஒத்துக்கிற மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு அவர் மேல பூச்சிக்கொல்லி மருந்து கோதுமை பெற ஊழல் வழக்குல சர்க்காரி கமிஷனர் இன்னைக்கு தீர்ப்பு இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிடிச்சு கொடுக்கும் பொழுது அப்ப சர்க்காரி கமிஷன் என்ன தெரியுமா சொல்லுச்சு? விஞ்ஞான முறையில் ஊழல் செய்துள்ளார் கலைஞர் சொன்னாங்க. அப்ப எம்ஜிஆர் கேட்டாங்க, இடங்க கலைஞர் தான் ஊழல் செஞ்சாருன்னு சொன்னாங்களே அப்படின்னு, மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, நம்ம கொடுக்கோ நான் விட்டுருங்க அப்படின்னு. ஆக அவருக்கு இருந்த பெருந்தன்மை என்னன்னு பாரு, மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதனால இவரு பார்த்தா போன ஆட்சிய பார்த்தியா, அந்த ஆட்சிய பார்த்தியா, நீ ஏப்பா அதுக்கு தானே மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, நீ ஆட்சியில் என்ன பண்றீங்கன்னு சொல்ல மாட்டார். திசை திருப்புவார், அவங்கள பாரு, அவங்கள பாரு, அவங்கள பாரு. என்னதான் பண்றது? இதோட சேர்ந்த காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்திருக்கும், என்ன பண்றது? அவங்களும் இதே மாதிரி தான். ஏன் பாரு, ராஜா அதுல வந்து ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்திருக்குன்னா பாரதிய ஜனதா ஆட்சி இருந்து எங்க பிஜேபி அதான் மூடு கட்டிட்டோம், நாங்கெல்லாம் ஓட்டு உங்களுக்கு தானே போட்டிருக்கேன், நீங்க சொல்லுங்கன்னா சொல்றது ஆள் அழைக்கு சண்டை. நான் என்ன சொல்றேன், நான் ரொம்ப பேசல, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ங்கிறது யாருக்கு முடியும்? இந்த செல்போன் இருக்குல்ல அதோட ஊழல் தாங்க, யாருக்கு கொடுக்கிறது தான், அந்த ஊழல் தான் அவர் அதிகமா பண்ணிட்டாரு. பிஜேபி பேர்ல அப்பதான் ஆரம்ப கட்டம். இது வந்து நான் உங்களை மாதிரியும் பேப்பர்லயும் ரேடியோலையும் படிச்சு படிச்சு உண்மை. இன்னைக்கு வளர்ந்தது இவ்வளவு தூரத்துக்கு அப்புறம் என்ன வந்துச்சு? பாரதிய ஜனதா செஞ்சதான் நான் செய்யறேன்னா, நீங்க ஒரு 5 ரூபாய்க்கு இடம் வாங்கியிருப்பீங்க, இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு இந்த இடம் போகும், 5 ரூபாய்க்கு வாங்கின விலைக்கு கொடுப்பீங்களா நீங்க? அது மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்தாங்கன்னு சொன்னா கேக்குறது இல்லை. இவர் சொல்றார் அதுக்கப்புறம் அந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்திருக்குன்னா அதெல்லாம் கிடையாது கிடையாதுங்கிறார். ஸ்பெக்ட்ரம் ஊழலை பத்தி பேசுறார். ஸ்பெக்ட்ரம் ஊழலை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் நிரபராதிகள், இழப்பு தானே தவிர ஊழல் கிடையாது. இழப்பு தான் ஊழல் ஒத்துக்கிறேன். ராமாயணத்தை மாத்திரம் சொல்லுவீங்க, கோடிட்டு காட்டுவீங்க, சீதை தன்னை கற்புடையவள் சொல்லும் போது அவங்களே நெருப்பு வச்சு குதிச்சுக்கிட்ட போறாங்க, குதிச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் கற்புடையவன் நிரூபிச்சிருங்களே, குதிச்சிருங்களே, என்னன்னாலும் வாடா, மடியில கனம் இல்ல, எனக்கு வழியில பயம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன்.
அது சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாராளுமன்ற கூட்டுக்குழு வச்சாலும் எந்த குழு வச்சாலும் வா அப்படின்னு தான் சொல்லணும். அத பேசுறது கிடையாது. இவரு எதையோ திசை திருப்புவார். கேட்டா உடனே ஜாதி எழுப்பார். அவர் தலித்துங்கிறனால மேல கேச போடுறீங்க. நான் தவறாக சொல்லவில்லை. அந்த இனத்திற்கும் அந்த மக்களுக்கும் பெருமையை தேடி கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கும் பெருமையை தேடி கொடுத்தார். அந்த மாதிரி பெருமையை தேடி கொடு. அதே மாதிரிதான் ஜெகஜீவன் ராமன் அவர்கள் தலித் இனத்தை சேர்ந்து வந்தாலும் 33 வருஷம் ஜெயிச்சார், மந்திரியாக இருந்தார். அவரும் தன் இனத்திற்காகவும் தன் நாட்டுக்காகவும் பாடுபட்டவர் தான் ஜெகஜீவன் ராம். அதே மாதிரி மந்திரி கக்கன் இருந்தார், தன் இனத்துக்காகவும் தன் நாட்டுக்காகவும் பாடுபட்டவர் தான் கக்கன். அதை விட்டுட்டு ஊழல் பண்ணவர்களை எங்க ஜாதி இழக்கிறீங்க? ஏன் இவர் ஜாதியை இழுப்பாருன்னு நான் சொன்னேன். அதற்கு காரணம் இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1969 அவர் இறந்தார். பிப்ரவரி 3 இறந்தார். இறக்கும் போல இறந்து முடிஞ்சோட யாரு முதலமைச்சர் வரணுங்கிற பிரச்சனை. அப்ப கலைஞர் எம்ஜிஆர் பிடிச்சுக்கிட்டாரு. ஒவ்வொரு கேட்டா இல்லையம்மா இருப்ப, ஏன்னா யாருக்கும் தெரியாதுல்ல இவர், அதனால இல்லைன்றவாரு. ஓஹோ இவர் கலைஞர் அப்ப கூட இருந்தாரு. இந்த இருக்காங்க, இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. என்கிட்ட ஒருத்தர் இருக்காரு, அவைத்தலைவர் இருக்காரு. அந்த பக்கம் நெடுஞ்செலி அன்னை செலியன் இருக்காரு. இங்கிட்டு சோ ராமசாமி இருக்காங்க. எல்லாருமே அந்த வயசுல கிட்டத்தட்ட அவரை ஒத்து இருக்கிறவங்க தான். நான் அதையெல்லாம் சாட்சிக்கு இழுக்கல, இருந்தாலும் சொல்றேன். அப்ப சொல்ற நெடுஞ்செலன் அவர்கள் மிகவும் உயர்வான ஜாதியை சேர்ந்த, முதலியார் இனத்தை சேர்ந்தவர். அவருக்கு முதலமைச்சர் கொடுக்காதீங்க, நல்லா பாத்துக்க. எங்க ஜாதியை கொண்டார்? மிகவும் உயர்வான ஜாதிக்காரர் முதலியார். அப்ப பேரறிஞர் அண்ணா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் சொல்ற வார்த்தை, அண்ணாவின் இதயத்தை இரவலாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னவரோட வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். சொல்றார், நான் யார் கலைஞர் சொல்றார், அவர் உயர்ந்த ஜாதி முதலியார் இனத்தை சேர்ந்தவர். நான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், மிக மிக எத்தனை மிக வெண்மாலும் போடுத்துங்க, ஆனா எனக்கு மட்டும் முதலமைச்சர் பதவியை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினார். அன்னைக்கே ஜாதியை கொண்டு வந்தார். இப்ப மாத்திர ஜாதியை கொண்டு வராமே இருப்பார். தான் மக போனா உடனே ஒரு ஜாதியை சொல்லுவார். ஜெமினி கணேசன் பங்கத்துக்கு போனா அவங்க அத்தை எங்க ஜாதிம்பாரு. யார் ஒரு ஜாதி யார் இழுக்கிற? நாங்க இழுக்கிறோமா? எல்லாரும் ஒண்ணு. அந்த காத்து இந்த அத்தனை பேர் கூடியிருக்கீங்க, இதுல யாருக்காவது எந்த ஜாதி எந்த மதம் தெரியுமா? இத்தனை பேர் விடுற மூச்சு காத்துல எந்த ஜாதி? இந்த ஜாதி தான் இந்த மாதிரி மூச்சு காத்து விடுது, இந்த மதம் தான் இப்படி பேசுறாங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன அக்கப்போர் கூட்டுறீங்க? இவர் மத்திரம் எழுதுவார், 2 ஆடும் முட்டிக்கிருச்சுன்னா ஓனாய் ரத்தம் குடிக்க துடிக்கிறது பார்த்து இருங்க. அந்த ஓனாயே இவர் தாம்மா, தயவுசெய்து பார்த்து இருந்துங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இப்படி எல்லாம் முண்டு குப்பன் மொரணா சொல்லுவார். அதே மாதிரி ராஜாவோட பிரச்சனை வரும்போது சொல்றா, ஐயர்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க. தினமலர் பத்திரிகை ஆசிரியர் ராம சுப்பிரமணியம் வந்து ஐயர், அமர் ஜூனியருடன் ஆசிரியர் சீனிவாச ஐயர், தினமணி வைத்தியநாத ஐயர், குமுதர் ரிப்போர்டர் வரதராஜா ஐயர், துக்ளக் சோ ராமசாமி ஐயர், இந்த ஐயர்கள்லாம் சேர்ந்து சிபிஐ விசாரணை நோண்டி நோண்டி இவங்க பார்த்தாங்களா? என்னமோ கேட்டாராம், ஒன்றும் சொல்லல, ஊழல் பண்ணும் நீங்க கூட இருந்தீங்களா? இந்த கேள்வி அவங்க திரும்ப கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க தான் சொல்றீங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படி. நான் தான் சொல்றேன், தீர விசாரிக்க விடுங்களே பார்ப்போம். ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. அப்ப சொல்றார் இவர், இன்னைக்கு ஐயர்களை பத்தி திட்டுறாரு. திட்டும் போது இன்னொரு சொல்றார், மனு தர்மம் மறுபிறவி எடுக்காது.